ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுத பதாம் புஜயுக்ம ருக்ம வியாமோஹத ஸ்தரிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா விவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீகுளம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்தி சார குலசேகர யோகி வஹான் பக்தாங்கிரேணு பரகார இதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். பச்சை மாமலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான அருளானே. தொண்டடிப்பொடியாழ்வார் அருளி செய்த திருமாலை என்கிற பிரபந்தத்தில் இரண்டாவது பாட்டு பச்சைமா மலைபோல் மேனி அப்படின்ற பாட்டு. இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை இன்னைய தினம் நாம் அனுசந்தானம் பண்றோம். எம்பெருமானுடைய திருநாமம் என்பதானது ரொம்ப பாவனமானது. அந்த திருநாமங்களை யார் படிக்கிறாளோ அவளுக்கு, அந்த திருநாமங்களை சதா உச்சரிக்கிற அவளுக்கு ஒரு பெரிய பெருமையானது ஏற்படுறதான். அது ராஜகோல பெருமைன்ற பூர்வாச்சாரியால். ராஜாக்கள் எவ்வளவு மதிப்போடு இருப்பாளோ அப்பேற்பட்ட மதிப்பு இவாளுக்கும் கிடைக்குமா? அந்த விஷயத்தை முதல் பாட்டில் ஆழ்வார் சொன்னார். இந்த இரண்டாம் பாட்டில் திருநாமத்தினுடைய அந்த இனிமையை நமக்கு அருளி செய்கிறார். இனிமையை முதல்ல சொல்லிட்டு திருநாமத்தினுடைய அந்த பாவனத்துவத்தை பிறகு சொல்லலாமே அப்படின்னா, ஜுரம் இருக்கும்போது ஒருத்தனுக்கு பால் கொடுத்தா அந்த பால் ரசிக்காது. அந்த மாதிரி இதுவரையில் யமன் மூலமாக ஏற்பட்ட பயம் எல்லாருக்கும் இருக்கு. அந்த யமன் கிட்டேந்து ஏற்பட்ட அந்த பயத்தை போக்குறிச்சுக்கணும்னா எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிட்டே இருந்தோம்னா, அப்படி யாரு சொல்லிட்டு இருக்காளோ அவளை பார்த்து யமன் பயப்படுறான், யமன் அவ கிட்ட நெருங்க மாட்டான். ஆகவே யம பயம் நீங்கிடுத்து. ஆக முதல் பாட்டில் யம பயம் நீங்கியதை சொன்னார். இந்த பாட்டில் அந்த திருநாமத்தினுடைய அந்த இனிமையை அழகாக அனுபவிக்கிறார் ஆழ்வார். வெகு காலமாகவே பாவங்களை ஏராளமாக செய்து அதன் காரணமாக யமன் என்றாலே பயம் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு. அந்த பயம் நீங்கினால்தான் எம்பெருமானுடைய அந்த திருநாமத்தினுடைய அந்த இனிமையானது நம்ம நெஞ்சில அப்படியே நிற்கும். என்னாம சங்கீர்த்தனதோ மகாபயாத் விமோட்சம் ஆப்னோதி ந சம்சயம் நரஹ சசர்வ லோகார்த்தி ஹரோன்று கேசரி மமாஸ்து மங்கல்ய விவருத்தயே ஹரிஹி. விஷ்ணு தர்மத்தில் இருக்கிற ஸ்லோகம் இது. எந்த பகவானுடைய அந்த நாமத்தை சங்கீர்த்தனம் செய்யறதுனால பெரிய பயத்திலிருந்து மனுஷியன் விடுபடுறானோ, எல்லா உலகத்தினுடைய அந்த துக்கத்தையும் போக்கடிக்கிற அந்த எம்பெருமான் நிசும்மன் எனக்கு மங்களங்களை எல்லாம் விருத்தி பண்ணட்டும் அப்படின்னு விஷ்ணு தர்மம் சொல்றது. ஆக பய விமோச்சனம் என்பதானது எதனால் ஏற்படுறது? எம்பெருமானுடைய திருநாமத்தை நாம் சங்கீர்த்தனம் பண்றதுனால ஏற்படுறது. இதை அழகாக மகர்ஷிகள் நமக்கு தெரியப்படுத்தினார்கள். ஆக மகர்ஷிகளுடைய சித்தாந்தமாக என்ன சொல்லப்படுறதுன்னா, எம்பெருமானுடைய திருநாமம் என்பதானது பய நிவர்த்திக்கு ஹேதுவாக அமைகிறது, பயம் போவதற்கு இது ஒரு காரணமாக அமைகிறது அப்படின்னு மகர்ஷிகள்லாம் சொல்ற. ஆழ்வார்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்குன்னா, அழைப்பன் திருமாலை ஆங்கவர்கள் சொன்ன பிழைப்பில் பெரும் பெயரே பேசி இழைப்பறிய ஆயவனே யாதவனே என்றவனை யார் முகப்பும்
மாயவனே என்று மதித்து. புதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி என்ற தன்னுடைய பிரபந்தத்தில் அழகாக சொல்றார், நினைப்பதற்கு அரியவனாக இருப்பவன் சர்வேஸ்வரன், உணர்வார் உன் பெருமை ஊழிதோர் ஊழி உணர்வாரார் உன் உருவம் தன்னைன்னு ஆழ்வார் சொல்றார். அப்படினால நினைப்பதற்கு அரியனான இடையனே அப்படின்னும், எதுகுலத்தில் அவதரித்தவனே அப்படின்னும், ஆச்சரியமானவனே அப்படின்னும் நினைச்சுண்டு திருவாய்ப்பாடியில கோபிகைகள் சொன்ன அந்த எம்பெருமானுடைய அந்த நாமங்களையெல்லாம் பேசினோமானால், சுயப்பத்தியான அந்த எம்பெருமானை நான் நெருங்க முடியும், அவனை எல்லார் முன்பும் நான் அழைப்பன் அப்படின்னு புதத்தாழ்வார் சொல்றார். ஆக திருநாமம் என்பதானது ரிஷிகள் கோஷ்டியில பய நிவர்த்திக்கு ஹேதுன்னு சொன்னோம். ஆக எப்பட்டேத்து ராமச்சரித்தம் சர்வ பாப்பைகி பிரமுச்சியத்தேன்னு இந்த திருநாம சங்கீர்த்தனம் என்பதானது, குறிப்பாக ராமநாம சரித்திரம் இதெல்லாமே, அதை யார் ராமாயணத்தை பாராயணம் பண்றாளோ எல்லா பாவங்கள்லேருந்தும் அவ விடுபடுறாள்னு சொல்றிருக்கு. ஆக இந்த திருநாமம் என்பதானது பாவனமாக இருக்கு. ஆழ்வார்கள் கோஷ்டியில அது நச்சு பொய்கையாகவும் இருக்கான். ஒரு சில சமயங்கள் அந்த திருநாமமே இவாளுக்கு ரொம்பவும் கஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு ஆழ்வார்களுக்கு இருக்கான். அத ஆழ்வாரே சொல்றார், நம்ம ஆழ்வார் கண்ணன் நாமமே குளறிக் கொன்றின்ற எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி பார்த்தா பரங்குசநாயகி பெருமாள் அவருக்கு எதிரில் தென்படல, மானச சாட்சா்காரம் அவருக்கு கிடைக்கல, அந்த சமயத்தில் வெறுத்து பேசினாள் பராங்குசநாயகி. ஆக அவளுக்கு ஆழ்வார் கோஷ்டியில இருக்கிற அவளுக்கு சில சமயம் இந்த திருநாமம் என்பதானது நச்சு பொய்கையாகவும் இருக்கும். ஆக பொதுவாக ஆழ்வார்கள் திருநாமத்தினுடைய இனிமையை பெரும்பாலான இடங்கள்ல ரொம்ப அழகாக அருளி செய்கிறார்கள். இந்த திருநாமம்தான் பிரயோஜன அந்தர பரருக்கு, அதாவது இந்த பெருமாளுடைய இந்த திருநாமங்கள் என்ன பண்றதுன்னா, மற்ற பலன்களை விரும்புகிறவர்களுக்கு அவ எதை கேட்கிறாளோ அந்தந்த பலன்களை எல்லாம் இது கொடுக்கிறது. இத்திருநாமம்தான் பிரயோஜனாந்தர பரருக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும். அது மாத்திரமில்ல, உபாயாந்தர நிஷ்டர்க்கு பாவனமாய் இருக்கும். ஆக இந்த திருநாம சங்கீர்த்தனம் என்பதானது பரம பாவனமாகவும் இருக்கு, பிரபத்தி பண்ணின்றவாளுக்கு அந்த பிரபத்திக்கு அனுகூலமாக சாதனமாக அவளுடைய தேக யாத்திரை சுலபமாக அமையறதுக்கு இதுவும் கேத்துவாக காரணமாக அமையிறது. இத விளக்கம் சொல்லச்ச நம் பூர்வாச்சாரியால், முத்துப்படும் துறையில் முழுகுவார் முத்தை கொடுத்து பழம் கொள்ளுவர்கள் அப்படின்னு சொல்றா. அதாவது முத்து கிடைக்கிற இடத்துல சமுத்திரத்துல மூழ்கி முத்து எடுக்கிறவா, அந்த முத்துனுடைய மகிமை அவளுக்கு தெரியாது, பெருமை தெரியாது, மதிப்பு தெரியாது. அவ என்ன பண்ணுவா, அந்த முத்தை ஒரு பத்து முத்து யாரோ ஒருத்தர் கொடுத்து பழம் வாங்கி சாப்பிடுவா. அங்க முத்தை வந்து அவ பழம் வாங்கி சாப்பிடறதுக்கு முத்தை உபயோகப்படுத்துவார்கள். அதே விஷயம் தெரிஞ்சவன்னா அதுக்கேத்த மாதிரி இதை ஆழ்வாரும் அழகாக சொல்றார். செழுமுத்து வெண்ணற்கென சென்று அப்படின்னு அழகாக ஒரு பாசுரத்தில் பாடுறார் திருமங்கை ஆழ்வார். திருநாங்கூர் திருப்பதியான மணிமாத கோயில் பாசுரத்தில் இதை அழகாக சொல்றார். தலை கட்டவள் தமரை வைகு பொய்கை கடம்புக்கு அடங்கா விடங்கா அளவம் இழைக்கத்திலை திட்டதனு சிதன் மேல் அடி வைத்த அம்மானிடம் மாமதியம் திளைக்கும் கொடி மாளிகை சூழ் தெருவில் செழுமுத்து வெண்ணற்கெனச் சென்று முன்றில் வளைக்கை நுழைப்பாவையர் மாறு நாங்கூர் மணிமாடக் கோயில் வணங்கன் மனனே. ஆக மணிமாடக் கோயில் எம்பெருமானை மங்களாசாசனம் செய்கிற சமயத்தில் அந்த ஊரில் இருக்கிறவருடைய அந்த காரியத்தை பார்த்து சொல்றார் அவர் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். அதாவது சில பேர் என்ன பண்றாளா, அந்த முத்து குளிச்சவா அந்த வெளுத்த அந்த முத்தை கொடுத்து நெல் வாங்கிக்கிறவாறு உண்டான், நெல்லை வாங்கிக் கொள்வார்கள், செழுமுத்து வெண்ணற்கெனச் சென்று மாறுவர்கள்.
வெண்ணல் வெண்ணா நெல்லுக்கு பேரு. முத்தை கொடுத்து நெல் வாங்கிப்பார். அதே முத்தானது இதனுடைய மதிப்பு தெரிந்த செட்டிகள் கிட்ட போய் சேர்ந்தானா, அவ வந்து அதை பெரு விலைக்கு அதை விற்கிறதுக்கு ரெடியா இருப்பா. ஆக இன்னும் சில பேர் அதை எதுக்கு விற்கணும், நாமே வந்து அதை ஆபரணமாக பூண்டு அதை அனுபவிக்கலாம்னு அனுபவிக்கிறவாள் உண்டு. ஆகவே எப்படி முத்து ஒவ்வொருவருடைய கண்ணோக்கத்துல எப்படி எப்படி மாறுறதோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய அந்த திருநாமம் இருக்க, அந்த திருநாமமானது அவாவாளுக்கு அவாவாளுடைய அந்த தகுதிக்கு தந்த மாதிரி அவாவுடைய அபிப்பிராயப்படி அவாளுக்கு அது நல்லதை செய்யக்கூடிய நிலைமையில இந்த முத்த இது எம்பெருமானுடைய திருநாமமானது அமைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட திருநாமம் எம்பெருமானுடைய திருநாமம். ஆக இதை இந்த திருமங்கையாழ்வாருடைய பாசுரத்தை அடியேன் விண்ணப்பித்தேன். மொட்டு தாமரையும் அடர்ந்த தாமரையும் தங்குகிற குளத்திலே பிரவேசித்து அதனுள்ளே அடங்காமலே கிடந்த விஷத்த கக்கிற காளியன், அந்த காளியன் இழைத்து போகுமாறு அந்த காளியனோட நர்த்தனமாடினான் ஸ்ரீகிருஷ்ணன். சுவாமி தேசிகன் ஆர்பட்டின்ற ஒரு நிறுத்தத்தை ஒரு நடனத்தை செஞ்சான்னு வர்ணிக்கிறார் யாதவாபிதயத்தில். அப்படி அதனோட விளையாடி அந்த காளியனுடைய சிரசில திருவடிகளை வைத்து அந்த காளியனுடைய கர்ப்பபங்கம் பண்ணின அந்த சர்வேஸ்வரனுடைய ஸ்தானமாக இந்த திவிதேசம் திருநாங்கூர் திவிதேசம் மணிமாட கோயில் இருக்கு. இந்த ஊர்ல அந்த சர்வேஸ்வரனுடைய அந்த ஊர்ல இருக்கிறவா எப்படி இருக்காருன்னா, வடையணிந்த கைகளை உடைய அந்த கடற்கரைவாசி பெண்கள், செம்படவ பெண்கள் அல்லது குரத்திகள், அவ சந்திரன் தாண்டி போகாதபடி அங்கே விளையாடும் கொடிகளை உடைய மாளிகைகளாலே சூழப்பெற்ற வீதிகளில் பெருமுத்துக்களை வெளுத்த நெல்லுக்கு தருகிறோம்னு சொல்லி கூவிண்டே போவாளாம். ஒத்தரும் காது கொடுத்து கேட்கலையா ஊர்ல இருக்கவா. ஒவ்வொருவர் வீட்டு வாசல் தோறும் தாமே வெளியே போய் மாற்றி மாற்றி அவ அந்த மாதிரி கூவிண்டே போறாளாம். அப்பேற்பட்ட ஊர் இந்த திருநாங்கூர் மணிமாட கோயில், அப்பேற்பட்ட அந்த பெருமாட செய்விங்கோன்னு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் பாசுரமிடுறார். ஆகவே முத்து குளிக்கும் துறையில வாழ்பவர்கள் விலை அதிகமான முத்தை கொடுத்து விலை குறைந்த நெல் பழம் இவைகளை பெற்றுக் கொள்வார்கள். எம்பெருமானுடைய திருநாமத்தை கொண்டு அல்பமான மற்ற பழங்களை பெறுபவர்கள் இப்படிப்பட்டவர்கள். அதே முத்து அதன் மதிப்பை அறிந்த செட்டிகளிடம் போனா அவர்கள் அதை அவர்கள் அந்த முத்துக்களை நல்ல விலைக்கு வித்துருவார். ஆழ்வாரை பார்த்து பெரும் பெரிய பெருமாள் கேட்கிறார், ஆழ்வீர் முதல் பாட்டில நின் நாமம் கற்றன்னு சொன்னீர், என்னுடைய திருநாமத்தை ஜபிப்பவர்களுக்கு பரமபதம் தருவது என் வழக்கம், அவர்களும் அதை வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள், நானும் அதை கொடுக்காமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு பெரிய பெருமாள் ரங்கநாதன் சொன்னாராம். திருநாமம் சொல்லும் போது ஏற்படும் சுவைதான் எனக்கு வேண்டும், அந்த திருநாட்டை ஆள்கிற அந்த சுவை எனக்கு வேண்டாம் அப்படின்னு தொண்டரைப்புடி ஆழ்வார் இந்த இரண்டாம் பாட்டில் சொல்றார். அதுதான் முதல் பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் இருக்கக்கூடியதான தொடர்பு. இந்த தொடர்பை சங்கத்தின்னு சாஸ்திரக்காரால் சொல்லுவார். முதல் பாட்டுக்கும் இரண்டாவது பாட்டுக்கும் இருக்கக்கூடியதான சங்கத்தி, அதாவது தொடர்பு. பாசுரத்துக்கு வருவோம். பச்சை மா மலை போல் மேனி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பச்சை நிறத்தை உடையதாய் சிறந்த மலை போல் உள்ள திருமேனி எம்பெருமானுடைய திருமேனி. தொண்டழிப்புடி ஆழ்வார் பெரிய பெருமாளை ரங்கநாத பெருமாள் மூலவரை அப்படி சேவிக்கிச்ச அவருடைய கண்ணுக்கு அன்னிதனம் பெருமாள் பச்சை பசேல்னு ஒரு பெரிய மலை மாதிரி திருமேனி படைத்தவனாக தென்பட்டார். ஒவ்வொரு யுகத்திலும் பெருமாள் ஒவ்வொரு வண்ணத்தில் இருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். ஆக வெளுப்பாகவும் சிவப்பாகவும் அதே மாதிரி அவன் வந்து இந்த நீல நிறமாகவும் அவன் கருப்பு நிறமாகவும் அவன் இருக்கிறது எம்பெருமானுடைய இது. அவனுடைய வாஸ்தவமான அவனுடைய திருமேனியினுடைய அந்த வண்ணம் எதுன்னா அவன் நீலமேக சியாமளன். இன்னை தினம் தொண்டைப்பொடி ஆழ்வார் இந்த பாட்டு மூலமாக பச்சை மாமலை போல் மேனின்னு வர்ணிக்கிறார். மேனி மாமலை போல் மேனி, பச்சை மாமலை போல் மேனி அப்படின்னு அனுபவிக்கணும். மேனி மேனின்னா எம்பெருமானுடைய திருமேனி.
இந்த எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கு? ரொம்ப லாவண்யத்தோட இருக்கு. லாவண்யம் அப்படின்னா அவயவி சோபா, அதாவது அந்த முழு உடம்பு ரொம்ப அழகா தென்பட்டா, அதாவது சமுதாய சோபைன்னு சொல்லுவார்கள். ரொம்ப அழகா ஒருத்தர் இருக்கான், ஒத்தி இருக்கான்னா முழுஷ அழகா இருந்தா, உடம்புமோ முழுக்க அழகா தென்பட்டா, அதை லாவண்யம்னு சொல்லுவா, சமுதாய சோபை. ஆக பெரிய பெருமாளுடைய திருமேனி அந்த மாதிரி லாவண்யத்தோடு இருக்கு. விஸ்வமாப்யாயன் காந்தியா பூர்ணேந்தச்சுத துல்யயா, விஸ்வம் ஆப்யாயன் காந்தியா பூர்ணேந்தியுத துல்யயா, கலங்கமில்லாத 10,000 பூர்ணச்சந்திரன்களுக்கு சமமான காந்தியினால உலகத்தை வியாபித்து மகிழ்விக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு பாஞ்சராத்திர ஆகம சாஸ்திரத்தில் ஒரு வச்சனம் உண்டு. ஸ்ரீமத் ராமாயணத்தில் கூட ரூபசம்ஹனனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் ததிருசுர் விஸ்மிதாகாராக ராமஸ்ய வனவாசினஹா, தண்டகாரண்ய வாசிகளான மகர்ஷிகள் ராமன்கிட்ட தங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லணும், விஜ்ஞாபனம் பண்ணணும், ராவணனால் தாங்கள் படுற அவஸ்தைகளை எல்லாம் சொல்லணும்னு வந்தார்கள். ராமபிரானுடைய லாவண்யத்தை பார்த்தார்கள். அப்படி தரிசித்த உடனே, ஆஹா எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகு! ஆக எம்பெருமானுடைய அந்த தோற்றம் எவ்வளவு அழகாக இருக்கு! ரூப சமானனம், அந்த உருவத் தோற்றம் என்ன அழகா இருக்கு! அவனுடைய சௌகுமாரியம், அதே மாதிரி அவனுடைய அழகான வேஷம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த வனவாசிகளே மோகிச்சு போனார்கள், வியப்போடு பார்த்தார்கள் அப்படின்னு வால்மீகி வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட லாவண்யம் எம்பெருமானுக்கு இருக்கு. ஆக சுவாமி நம்மாழ்வாரும் திருக்குறுங்குடி நம்பியின் வரிவரகளே ஈடுபட்டு பராங்குச நாயகியாக மாறி அந்த நாயிகா பாவத்தில் ரொம்ப அழகா சாய்க்கிறார். நிறைந்தவன் பழி நங்குடிக்கு இவளென்னு அன்னை காண கொடாள், சிறந்த கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின், நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீண்ட பொன்மேனியுடும் நிறைந்து என்னுள்ளே நின்றொழிந்தான் நேமி அங்கை உளதே. திருவாய்மொழியில 5-ஆம் பத்தில் இருக்கிற அழகான பாசுரம் இந்த நிறைந்த வன்பழி அப்படின்ற இந்த பாசுரம். எம்பெருமானுடைய அந்த திருமேனி, அந்த திருமேனி அழகை ஆழ்வார்களும் அவர்கள் பாசுரங்களுக்கு உரை அருளிய நம் பூர்வர்களும் சொன்னதையெல்லாம் நாம் நினைச்சு பார்க்கணும். அதாவது திருநெடுந்தாண்டகம்ன்ற பிரபந்தத்தில் திருவடிவில் கருநெடுமால் சேயன் என்றும் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. எம்பெருமானுடைய வடிவை திருவடிவு அப்படின்னு திருமங்கையாழ்வா சொன்னார். அங்க திருவடிவுன்னு திருவுன்றதுக்கு முன்னாடி இதுக்கு போடணும் அப்படின்னு கேள்வி கேட்டு, எம்பெருமானுடைய ஸ்வரூபமும் குணங்களும் ரொம்ப போக்கியமா இருக்கு, ஆனால் எம்பெருமானுடைய வடிவு இருக்க அது இன்னும் அதிகமாக நிரதிசய போக்கியமானது, மிகச் சிறந்ததாக விளங்குவது அது எம்பெருமானுடைய திருமேனி அப்படின்னு நம் பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் பண்றார். ஆக எம்பெருமானுடைய அந்த ஸ்வரூபம் இருக்க அந்த ஸ்வரூபத்தை அப்படியே கால்கடை கொண்டு, அதாவது கால் பக்கம் தள்ளிட்டு, அதாவது அதை அலட்சியம் பண்ணிட்டு பற்ற வேண்டிய நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய அந்த குணங்கள் எல்லாத்தையும், அந்த ஸ்வரூபம், அந்த கல்யாண குணங்கள், இந்த ரெண்டையுமே புறக்கணித்துட்டு பற்ற வேண்டும்படியாக இருப்பது எதுன்னா அந்த எம்பெருமானுடைய அந்த திருமேனியுடைய அழகு, அந்த போக்கியத்தை அப்படின்னு நம்ம குருவாச்சாரியாலாம் வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட மேனி எம்பெருமானுடைய, பெரிய பெருமானுடைய மேனி. எம்பெருமானுடைய அந்த நிறத்தை பத்தி பகவத் ராமானுஜர் உடையவர் வேதார்த்த சங்கிரகத்தில் சொல்லச்ச, ததாச்ச பகவத் விக்கிரகா பாலாதபானுலிப்த மரகத கிரி நிபோ விபாதி அப்படின்னு சாதிக்கிறார். ஒளி மிகுந்த பச்சை மரதக கல்ல பாலசூரியனுடைய சிவந்த கிரணம் பட்டு முழுவதும் அப்படியே பரவிச்சான பரவினாரா எப்படி இருக்குமோ அவ்வாறு எம்பெருமானுடைய அந்த திருமேனி நிறம் இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார்.
பச்சை மாமலைபோல் மேனி, பச்சை நிறத்துடன் சிறந்த மலைபோல் திருமேனி எம்பெருமானுக்கு இருக்கு. சேவிக்கும் போது கண்கள் குளிர்ந்து நெஞ்சும் குளிரும்படியாக இருக்கக்கூடிய திருமேனி எம்பெருமானுடைய திருமேனி. ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம்னு மூணு தாபங்கள் சொல்லுவார். ஆத்தியாத்மிகம்னா சரீரத்தை பற்றி வருகிற நோய் முதலியவற்றால் வருகிற கஷ்டம். ஆதி தெய்வீகம்னா தெய்வ செயலாக இடி மின்னல் இவற்றால் வருகின்ற கஷ்டம். ஆதி பௌத்திகம்னா மற்ற பூதங்களாலே வருகின்ற துன்பம். இப்படியாக மூன்று வகையான துன்பங்கள் இருக்கு. இந்த மூணு வகையான இந்த தாபங்களால் தவிக்கின்ற சேத்தனருடைய எல்லா கஷ்டங்களும் ஆறும்படியாக ஒரு தரம் பெரிய பெருமாளை சேவிச்சுட்டா போறோம். பெரிய பெருமாள் திருமேனி அந்த தாபங்களை எல்லாம் ஆற்றும்படியாக இருக்கான். அப்பேற்பட்ட திருமேனி பச்சை மாமலைபோல் மேனி. அது மாத்திரம் இல்ல, நெய் திணுங்கினாப்போலே அப்படின்றார் உரையாசிரியர். அதாவது நெய் உறைஞ்சா மாதிரி எம்பெருமானுடைய திருமேனியில அவன் நெஞ்சில அந்த இரக்கம் என்பதானது அப்படியே திருமேனி எங்கும் அப்படியே உறைஞ்சு காணப்படுறதாம். பொதுவாக பெருமாள் தண்டதரன், தப்புக்கு தகுந்த மாதிரி தண்டிக்க கூடியவன். ஒரு பக்தன் எதிர வந்து நிற்கிறான், அவனுக்கு அவனை பார்க்க பிடிக்கல. இருந்தாலும் திருமார்பில் இருக்கிற மகாலட்சுமி நம்ம குழந்தை நம்ம குழந்தைன்னு சொல்றபடினால அவள் அவளுடைய அந்த சகவாசத்தினாலேயே பெருமாளுக்கும் ஒரு இரக்க குணம் வந்துடுறது. ஆக வாத்சல்யம் மேலிடுபவனாக அவன் ஆயிடுறான். ஆனபடினால அவனுடைய நெஞ்சு முழுக்க அவனுடைய திருமேனி முழுக்க பூர்வாச்சாரியாள் திருமேனி முழுக்க அந்த வாத்சல்யம் அந்த இரக்கம் என்பதானது உறைஞ்சி இருக்கிறபடினால அப்பேற்பட்ட அந்த திருமேனி எம்பெருமானுடைய திருமேனி. முதல்ல அந்த பெருமாளை சேவிக்கிச்சியே திருமேனியை சேவிக்கிச்சியே நமக்கு மங்களத்தை தரக்கூடியதாக இருக்கு பெருமாள் திருமேனி. அந்த திருமேனி ஒருதான் சேவிச்ச உடனே திரும்ப திரும்ப சேவிக்க மாட்டோமா அப்படின்னு தோன்றது. திருப்பதி மலைக்கு பெருமாளை சேவிக்க வரவா திருவேங்கரமுடையான சேவிச்ச உடனே திரும்ப திரும்ப பார்த்து சேவிக்கணும் ஆசையா இருக்கு. அந்த மாதிரி பெரிய பெருமாளுடைய திருமேனியும் இருக்கு. ஆக முதல்ல சேவிச்சதுனால நமக்கு சுபம் ஏற்படுறது, மங்களம் ஏற்படுறது. சந்தர்சனாத் அகஸ்மாச்ச பும்சாம் சம்மூட சேத்தசாம்னு ஆகம சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்த விக்கிரகங்களை பெருமாள் அச்சாமூர்த்திகளை சேவிக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய நன்மைகளை பத்தி அழகாக ஆகம சாஸ்திரம் வர்ணிக்கிறது. அப்பேற்பட்ட நிலைமையில முதல் முதல் பெருமாளை சேவிச்ச உடனேயே நமக்கு மங்களம் உண்டாருது. திரும்ப திரும்ப சேவிக்கணும் அப்புறம் தோன்றது. உடனே அதை நினைச்சு நினைச்சு பார்க்க செல்லாம் நமக்கு ஆஹா எப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை எப்பேற்பட்ட ஒரு சிறப்பு எம்பெருமானுடைய அந்த திருமேனிக்கு உண்டு, அந்த விக்கிரகத்துக்கு இருக்குன்னு நினைச்சு பார்க்க தோன்றது. பிரதமத்தில் சுபாசிரயமாய் பின்பு நித்யானுபாவியமாய் இருக்கும் ஸ்லாக்கியத்தையை சொல்லுகிறது அப்படின்னு பூர்வாச்சாரியால் இது அழகாக சொல்றார். ஆக சாதன தசையில மனதால் தியானிக்கத்தக்க சுபாசிரயமாக எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் எம்பெருமானுடைய விக்கிரகமானது அந்த திருமேனியானது இருக்கு. திருவேங்கரமுடையான அப்படி நினைச்சு பார்க்கிற மூலவர கண்ண மூன்று தியானம் நினைச்சோமானா அது நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு சாந்தியை கொடுக்கிறது. பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளை அப்படி மனசால் நினைக்கிச்ச மனசுக்கு ஒரு விதமான ஒரு சாந்தி நமக்கு ஒரு நல்லது ஏற்படுறது. ஆக சாதன தசையில மனதால தியானிக்க தகுந்த அவர் சுபாசிரயமாக எம்பெருமான் திருமேனி இருக்கு. அதே சாத்திய தசையில வரைச்ச எப்பொழுதும் அனுபவிக்கத்தக்கதாக இருக்கக்கூடியதான திருமேனி எம்பெருமானுக்கு இருக்கிறபடினால பச்சை மாமலைபோல் மேனி அப்படின்றார். பொதுவா மலைன்றது எப்படி இருக்கும்னா ஸ்திரமா கெட்டியா இருக்கும். ஆக எம்பெருமானும் மலை மாதிரி அவன் ஸ்தைரியத்தோட ரொம்ப கெட்டியா இருக்கானா. எந்த விஷயத்துல அவன் கெட்டியா இருக்கான்னா அவன் வந்து ஒரு விஷயத்த அதாவது தன்னை நாடுகின்ற பக்தனுக்கு அவனை நான் ஏதாவது செஞ்சே ஆகணும், அவனை நாம் கைவிடலாகாது. மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ எத்யபி தஸ்யஸ்யாத் சதாமேதத் அகரஹிதம்னு ஸ்ரீமத் ராமாயணத்தை சொன்ன மாதிரி, ஏதத் விரதம் மமேனு ஸ்ரீமத் ராமாயணத்தை சொன்ன மாதிரி அவன் இது என்னுடைய விரதம் நான் காப்பாற்றியே தீருவேன்னு கெட்டியா மலை மாதிரி கெட்டியா இருக்கிறான். ஆக மலை எப்படி ஸ்திரமா இருந்துட்டு அப்படி அழகா வளர்ந்துருக்கோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய அந்த திருமேனியும் அந்த மாதிரி இருக்கு. ஆன அப்படினால போக்யதா அதிசயம் அதாவது இனிமையினுடைய மிகுதி அதிகமாக எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கு.
ஆனா மலைக்கு இல்லாததான ஒரு வசதி பெருமாளுடைய சிறப்பு பெருமாளுடைய திருமேனிக்கு உண்டு. அதாவது மலை என்பதானது அது எல்லாம் கண்ணுக்கு பார்க்கறதுக்கு அழகா இருந்தாலும் பெருமாளுடைய திருமேனி அது இனிமை மிகுதியாக தென்படுறது. ஆனபடினால மலைக்கும் எம்பெருமானுடைய திருமேனிக்கும் பார்த்தா எம்பெருமானுடைய திருமேனியினுடைய அந்த சிறப்பு எப்பேற்பட்டதுன்றது நம்ம பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமா சொல்றார். பச்சை மா மலை போல் மேனி, அந்த மேனி எப்பேற்பட்டது என்ன, தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் விஜயானமயாத் அந்யோந்தர ஆத்மானந்தமயா அப்படின்னு தைத்தரிய உபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஞானமயமான ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவனும் அவனுக்கு அந்தரியாமியாய் இருப்பவனும் ஆனந்த ஸ்வரூபியான அந்த பரமாத்மாவே அப்படின்னு பெருமாளை ஸ்ரீமன் நாராயணன ஆனந்தமயமான ஸ்வரூபமும் ஆனந்தம் முதலான குணங்களும் அழகாக அவன் வாய்க்கப் பெற்றவனாக இருக்கான். ஆனா இதையெல்லாம் பார்த்து ஆழ்வார் மோகிக்கல. ஆக இவை இரண்டையுமே உட்கொண்டதான திருமேனி ஆழ்வார அப்படியே சந்தோஷத்தில் அழுத்தியது. சமஸ்த கல்யாண குணாத்மகோசௌ ஸ்வசக்தி லேசோத்ருத பூத சர்கஹ இச்சா கிரஹீதோபிமதோ ஹ்ருதேஹ சம்சாதிதேஷ ஜகதிஹிதோசௌ. பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்தில் அழகா சாய்க்கிறார். இந்த பகவான் எல்லா கல்யாண குணங்களையும் இயற்கையாகவே உடையவன், தன்னுடைய சக்தியில் ஒரு சிறு பகுதியினாலேயே தரிக்கப்பட்ட எல்லா பொருட்களையும் உடையவன், தன் விருப்பப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட இஷ்டமான பல தேகங்களை உடையவன், இவன் எல்லா உலகத்திற்கும் நன்மையை செய்பவன் அப்படின்றார் பராசர மகர்ஷி. அப்பேற்பட்ட திருமேனியோடு கூடினவன் சர்வேஸ்வரன். குன்றாடு கொழுமுகில் போல் குவளைகள் போல் குறைகடல் போல் நின்னாடு கணமையில் போல் நிறமுடைய நெடுமால். பெரியாழ்வார் தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியில் அழகா சாய்க்கிறார். அதாவது கழுத்தளவு அப்படியே நீரை முகர்ந்து கொண்டு மேல ஆகாசத்துக்கு ஆர்த்து ஏறி மேலே போக மாட்டாதே, அந்த மலையின் உச்சியிலே சாய்ந்த மேகம் மாதிரி கண்ணாலே அப்படியே முகர்ந்து அனுபவிக்க குவளைகள் குவளைய புஷ்பம் மாதிரியும், அனுபவித்து முடிக்க முடியாமைக்கு சமுத்திரம் மாதிரியும், வைத்த கண்ணை வாங்க முடியாமைக்கு அப்படியே மயில் கூட்டம் மாதிரியும் எம்பெருமானுடைய திருமேனி இருக்குன்னு அழகாக அந்த திருமேனிய பெரியாழ்வார் வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட திருமேனி எம்பெருமானுடைய திருமேனி. சிஞ்சேதிமம் சஜனம் இந்திரயா தடித்வான் பூஷாமணி த்யுதி பிரிந்திர தனுர்ததான ஸ்ரீரங்கதாமனி தயாரச நிர்பரத்வாத் அத்ரௌஷயாளுரிவ சீதள காலமேகா. ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் பராசர பட்டர் அழகாக சாதிக்கிறார். எம்பெருமான் பெரிய பெருமாள், ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள், தயையோடு கூடினவன் ஒரு பெரிய காலமேகம் மாதிரி இருக்கானா, பிராட்டியாகிய அந்த மின்னல் இந்த மேகத்தும் உள்ள இருக்கு. ஆக பிராட்டியாகிய மின்னலை உடையதாய் நிறைய திருவாபரணங்கள் அணிஞ்சின் இருக்கான். அந்த திருவாபரண மணிகளுடைய அந்த ஒளிகளாகிய அந்த இந்திரதனுஷ் வானவில் அதை தரித்துக் கொண்டிருப்பதாய், கிருபையாகிய அந்த ஜலத்தினால பூர்ணமாய் இருக்கிறதுனால திருவரங்கம் பெரிய கோயிலாகிய அந்த மலையில சாய்ந்து கொண்டிருப்பதான அந்த குளிர்ந்த நீலமேகம் போன்றுள்ள ஸ்ரீ ரங்கநாதன் அடியேனையும் நீராட்டி அருள வேண்டும் அப்படின்னு பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் சாதிக்கிறார். அப்பேற்பட்ட திருமேனி எம்பெருமானுக்கு பச்சை மாக மலைபோல் மேனி அப்படின்னர். பவளவாய் கமலச்செங்கண் பவளவாய், எம்பெருமானுடைய அந்த வாய் எப்படி இருக்கு, திருவாய் எப்படி இருக்குன்னா பெரிய பெருமாள் திருமேனி ஒரு பெருங்கடல் மாதிரி இருக்கு, பெரிய சமுத்திரம் மாதிரி இருக்கு, அதுல கொண்டு போய் முழுக வைக்கிற ஒரு சுழி மாதிரி எம்பெருமானுடைய அந்த வாய் அந்த கண்கள் ரெண்டும் இருக்கான். பவளவாய் கமல செங்கன்ற, ஆக பெருமாள் பெரிய பெருமாள் திருமேனி மொத்தத்தையுமே ஒரு பெரிய சமுத்திரமா நினைச்சுக்கலாம். அந்த சமுத்திரத்து உள்ளுக்குள்ள நடுநடு ஒரு சுழி வரா மாதிரி அந்த ஒரு மூணு சுழி இருக்கான், திருவாய் ஒரு சுழி, ரெண்டு கண்களும் ரெண்டு சுழி மாதிரி இருக்கான்.
அப்பேற்பட்ட அழகான பவளவாய் கமல செங்கல். இந்த அழகான இந்த திருவாயை கொண்டுதானே எம்பெருமான் நல்ல வார்த்தைகளை சொன்னான். நடந்த நல்வார்த்தைகள் கேட்குமேன்னு அந்த வார்த்தை சொன்ன வார்த்தைகள், எம்பெருமான் சொன்ன வார்த்தைகள், அவன் வராக நாயனாராக அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம், என் பக்தால நான் வந்து அவளை நல்ல கதிக்கு போகுமாறு நான் செய்கிறேன்னு சொன்ன அந்த வார்த்தை. அதே மாதிரி அவன் ராமாவதார காலத்தில் அவன் சொன்ன வார்த்தை ஏதத் விரதம்மேன்ற சொன்ன வார்த்தை, கிருஷ்ணாவதார காலத்தில் மா சுசகான்னு சொன்ன அந்த கீதா சரமஸ்லோக வார்த்தை, இதெல்லாம் பேசின வாய் அல்லவா, திருவாய் அல்லவா. பவளவாய் கமலச்சங்கண், தாமர புஷ்பம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த அழகான கண்கள், இந்த கண்களை கொண்டு பார்த்துதான் ஸ்வாகதோதார நேத்திரம்ன்றார் சுவாமி தேசிகன். ஆக அவனுடைய நேத்திரம் எப்பேற்பட்ட நேத்திரம் எம்பெருமானுடைய அந்த கண்கள்னு. மலைபோல் மேனி பவளவாய், இப்படி அன்வயம் பண்ணணும், மலைபோல் மேனி பவளவாய், அதாவது மலைபோல் பசுத்த பெரிய பெருமானுடைய அந்த திருமேனியில அப்படியே பவளம் படர்ந்தாற் போலே அந்த வர்ண சேர்த்தி அழகு, அதாவது பரபாக ரசம்னு சொல்லுவார் சாஸ்திரக்காரர், அந்த மேட்சிங் சொல்ற மாதிரி அந்த பரபாக ரசத்தை அளிப்பதாக அந்த எம்பெருமானுடைய அந்த உதடுகளுடைய அழகு இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, சந்திரோதயம் ஆன உடனே சமுத்திரம் கொந்தளிப்பது போல ஆழ்வாருடைய முகமாகிய அந்த சந்திரனை கண்டதால பெரிய பெருமானுடைய அந்த திருமேனியாகிய அந்த சமுத்திரம் அப்படியே பொங்கி அந்த பெருமானுடைய அந்த உதடு இருக்க அந்த உதடுகளாகிய அலை அப்படியே அடிக்கிற மாதிரி தென்படுறதான். ஆக தன்னை ஆசிரியிக்கிற பக்தால அந்த எம்பெருமான் குளிர கடாட்சிக்கின்றான், அந்த கமல செங்கன் கொண்டு கடாட்சிக்கின்றான். எப்படி இருக்குன்னா, ஆசிரிதரை வச்சசா சாந்தயித்வைனம் லோச்சனாபியாம் பிபன்னிவன்னு விபீஷண சரணாகதி நடக்கிற சமயத்துல விபீஷணாழ்வான பாக்கச்ச தான் அப்படியே ஆசையா பார்த்தாராம் சக்கரவர்த்தி திருமகன், அப்படி பார்க்கச்ச கண்களாலேயே பருகிடுற மாதிரி பார்த்தாராம். ஆக அப்பேற்பட்ட நிலைமையில அந்த எம்பெருமானுடைய அந்த கண்களும் அந்த திருவாயும் அழகா அமைஞ்சிருக்கு. கமல செங்கண், பெரிய பெருமானுடைய அந்த திருமேனியாகிய அந்த சமுத்திரத்துல விழுந்தவர்கள் இந்த பவளவாயின்ற இருக்கக்கூடிய அந்த சுழி இருக்க, அந்த சுழிக்கு தப்பி பிழைச்சாலும் தப்பவே முடியாத அளவுக்கு அப்படியே அகப்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ரெண்டு சுழி இருக்கு. அது எதுன்னா அந்த எம்பெருமானுடைய கண்கள். ஆக பெரிய பெருமாளே ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல விழுந்தவர்கள் அந்த பவளவாய் அது ஒரு சுழி மாதிரி இருக்கு, அதுலேயே தப்பினோன்ட்டான்னா இன்னொரு ரெண்டு சுழியில போய் விழுந்துருவா. அந்த ரெண்டு சுழி எதுன்னா எம்பெருமானுடைய கமல செங்கல், அந்த கண்கள்ன்ற. ஆக வச்சசா சாந்தயித்வேனம்னுச்ச, வச்சசா சாந்தயித்வா, தன் வார்த்தையினால சமாதானப்படுத்தின்னு விபீஷணாழ்வானிடம் வாயால் நல்வார்த்தை சொன்ன பின்பும் இன்னும் சொல்ல வேண்டியத நாம் சொல்லணுமேன்னு அவரை கண்ணாலேயே பார்த்துட்டு இருந்தாராம் சக்கரவர்த்தி திருமகன். ஆக லோச்சனாபியாம் பிபன்னிவ அப்படின்னு சொன்ன மாதிரி கண்களாலே அப்படியே பேசினாராம் ராமன் விபீஷணனை பார்த்து. அப்பேற்பட்ட அந்த கண்கள் கமல செங்கண். செங்கண் அது மாத்திரம் இல்ல, நெஞ்சில் உள்ள அந்த வாத்சல்யத்தை வெளிப்படுத்துவது அந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள் அல்லவா. கமல கண்ணு சொன்னா போருமே, கமல செங்கண்ணு எது சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா. ஆக கமல செங்கண் அப்படின்னு எதுக்காக சொல்லணும் அப்படின்னா, அந்த கண்ணுல எம்பெருமானுடைய திருக்கண்கள்ல மார்தவம் இருக்கு, மிருதுவா இருக்கு, குளிர்ச்சி இருக்கு, சைத்தியம் இருக்கு, சௌகந்தியம் அதாவது நல்ல வாசனை இருக்கு. ஆக மென்மை குளிர்த்தி மனம் இவையெல்லாம் கண்களுக்கு இருக்கு. அதாவது தாமர புஷ்பம் கமல செங்கன் இல்லையோ, தாமர புஷ்பத்துக்கு இதெல்லாம் இருக்கு, இருந்தாலும் தாமர புஷ்பத்துக்கிட்ட ஒண்ணு இல்லை. வாத்சல்யம்ன்றது தாமர புஷ்பத்துக்கிட்ட இருக்கா, இல்ல. எம்பெருமானுடைய திருக்கண்கள் கமல செங்கன் எப்படி இருக்குன்னா, அது மார்தவத்தோடு இருக்கு, மென்மையா இருக்கு, குளிர்த்தியா இருக்கு, நல்ல வாசனையோடு இருக்கு, அதே சமயத்தில் வாத்சல்யத்தோடையும் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த விஷயத்தை தெரிவிக்கணும். ஆகவேதான் கமலக்கண்ணு சொல்லாத கமல செங்கண்ணு சொன்னார் தொண்டடிப்புடி ஆழ்வார். நம் பூர்வாச்சாரியாள் குறிப்பாக நஞ்சியர் சொன்னாராம், எப்பவும் சொல்லிட்டே இருப்பாராம், அத்வைதிகள் பரமாத்மாவுக்கு விக்கிரகம் இல்லை, குணம் இல்லை, விபூதி இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா
அவ அந்த சூன்யவாதிகள், அதே மாதிரி மாயாவாதிகள், இந்த மாதிரி சொல்ற அவள்லாம் இருந்துருக்கு இந்த இடத்துல, இந்த சம்சாரத்துல இப்படி பெருமாளுக்கு திருமேனி உண்டு. ஆக சகுணாகாரமாக எம்பெருமான் திருமேனியோடு கூடினவனாக பரமாத்மாவை நாம் உபாசனம் பண்ணம்னு சொல்ற அந்த அந்த பத்ததியை, அந்த விசிஷ்டாத்வைதத்தை அதை அப்படியே ஆதரிக்கின்ற அந்த இந்த ஆழ்வார்களை நாம் தலைவராக பெற்றிருக்கோமே அப்படின்னு நஞ்சியர் எப்பவும் சொல்லுவாராம். அப்பேற்பட்ட கமலச்செங்கண் எம்பெருமானுடைய இந்த திருக்கண்களை சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துன்ற ஸ்தோத்திரத்துல ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். சுவாமி தேசிகன் அவர் அனுபவிக்காத துறையே இல்லை, எல்லா விஷயங்களையும் அழகாக நம்ம சாஸ்திர விஷயங்களை நமக்கு அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி அப்படியே எடுத்து கொடுக்கறதுல சுவாமி தேசிகனுக்கு சமானம் சுவாமி தேசிகன் தான். ஆலட்சிய சத்துவம் அதிவேல தயோத்தரங்கம் அபியர்த்தி நாம் அபிமத பிரதிபாதனார்கம் ஸ்னிக்தாயதம் பிரதிமசாலி சுபர்வநாத துக்தாம்புதேர் அனுகரோதி விலோச்சனம் தே. திருவஹீந்திரபுரம் தேவநாத பெருமாளே, உன்னுடைய அழகிய திருக்கண்கள் க்ஷீராப்தி மாதிரி இருக்கின்றன, திருப்பார்கடல் மாதிரி இருக்கு. திருப்பார்கடல்ல நீர் பிராணிகள்லாம் இருக்கும், அலைகளும் இருக்கும், அலைகள் கரையை கடந்து வீசிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி தேவரீரும் இருக்கே. அந்த திருப்பார்கடல்ல இருக்கிற வஸ்துக்களை எந்த வஸ்து வேணுமோ அதை பெற்றுக்கலாம், தேவதைகள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த மாதிரி அது நீண்டும் அகன்றும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். எம்பெருமானே, தேவநாத பெருமாளே, உன் திருக்கண்ணோ முழுவதும் நல்ல தன்மையை உடையது, பக்தர்களிடம் எல்லையில்லாத கருணையை அப்படியே வெளிப்படுத்தியிருக்கு. இந்த திருக்கண்கள் நோக்கினால வேண்டிய பலன்களை பெறலாம். திருக்கண் சேதனரை நட்போடு நோக்கக்கூடிய அந்த தன்மையோடு இருக்கு, நீண்டும் அகன்றும் விளங்குவது. ஆக திருப்பார்கடல் போல எம்பெருமானே உன் கண்கள் இருக்கின்றனன்னு சுவாமி தேசிகன் திருவஹீந்திரபுரம் தேவநாத பெருமாள் விஷயமாக வர்ணிக்கிறார். பச்சைமா மலைபோல் மேனி பவளவாயி கமலச்செங்கண் அச்சுதா. உடனே அச்சுதான், அதாவது தொண்டை புரியாழ்வாருடைய அபிப்பிராயம் என்னன்னா, எனக்கு திருநாடு வேண்டாம், எனக்கு பரமவதம் வேண்டாம், ஸ்ரீவைகுண்டம் வேண்டாம், அந்த மோட்ச சாம்ராஜ்யம் வேண்டாம், நான் இந்த பூலோகத்திலேயே இருக்கேன், அந்த பெரிய பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கேன், அந்த பெருமாளுடைய திவ்யமான நாமங்களை சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கேன். பச்சைமாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுத்தன் அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே. அந்த மாதிரி பெருமாளை பத்தி நான் வாய் பிறத்தி கொண்டு சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கேன். இந்த சுகத்தை காட்டிலும் இந்த சுவையை காட்டிலும் அந்த சுவை எனக்கு பெருசா தென்படலன்ட்டார். அச்சுதா அச்சுதான் கூப்பிட்டார். எஸ்மாத் பிராப்தா நச்சியவந்தே இத்தி அச்சுதா. அச்சுத சப்தத்துக்கு விளக்கம் சொல்லச்ச, எஸ்மாத்து பிராப்தா ந சியவந்தே அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கா. இங்க இந்த வியாக்கியானம் இல்லை, வேற இடங்கள்ல சொன்னதை எடுத்து இங்க சொல்றேன். அதாவது அடியவர்களை நழுவ விடாதவன் அர்த்தம் அச்சுதன். எல்லாரையும் எல்லா அவஸ்தைகளிலேயும் ரட்சிக்குபவன் யாரோ, காப்பாற்றுபவன் யாரோ, அவன் அச்சுதன். எஸ்மான் நச்சுத பூர்வோகம் அச்சுதஸ்தேன கர்மனா அப்படின்னு அகமசாஸ்திரத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அடியார்கள் கிட்ட நான் நழுவாமல் இருக்கேன், ஆகையினால் அச்சுதன்னு நான் அழைக்கப்படுகிறேன்னு அந்த பகவத் வச்சனத்தை நம்முடைய பூர்வாச்சாரியால் பிரபந்த வியாக்கியானங்கள்ல அங்கங்க இவா எடுத்து சொல்றா. அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த திருநாமம் அச்சுதன் என்கிற திருநாமம். அச்சுதா பிரளய காலத்துல இவர்கள் படும் இந்த நோவு அதை பொறுக்க மாட்டாமல் இந்த ஜீவராசிகள் அத்தனை பேரையும் தன் வயிற்றிலே வைத்து ரட்சிக்கிறவன் யாரோ அவன் அச்சுதன். சிருஷ்டி காலத்தில் அச்சித் மாதிரி சைத்தன்யமே இல்லாத அச்சித் சமமாக கிடக்கும் இவர்களை பார்த்து ரொம்ப இறங்கி அவளுக்கு சரீரத்தையும் அவயவங்களையும் கொடுக்கிறான் சர்வேஸ்வரன். கர்ண கலையபரங்களையெல்லாம்
கொடுக்கிறவன் அச்சுதன். அச்சிதவசிஷ்டான் பிரளயே ஜந்தூனவலோக்கிய ஜாத்த நிர்வேதா கரண கலேபர யோகம் விதரசி விரசைலநாத கருணேத்வம். சுவாமி தேசிகன் திருவேங்கரமுடையான் விஷயமாக பாடின தயா சதகத்தில் இது அழகாக அனுபவிக்கிறார். ஆக ஆதுமில் காலத்தெந்தை அச்சுதன்னு இதே அர்த்தத்தை பிரளய காலத்தில் அந்த பழையபடி ஜீவராசிகளை வயிற்றில் வச்சுட்டு பிரளயாபத்து நீங்கின உடனே பழையபடி அவளுக்கு சரீரத்தை கொடுத்து அவயவங்களை கொடுத்து அப்படி ரட்சிக்கிறவன் இவன் அப்படின்றத நம்மாழ்வாரும் ஆதுமில் காலத்து எந்தை அச்சுதன் அப்படின்ற அந்த திருவாயுமொழி பாசுரத்தினால் நமக்கு விளக்கி அருளினார். அது மாத்திரமில்ல, அச்சுதா தம் பக்தர்கள் நெருப்பில் விழுந்தாலும் அவர்களை தீங்கு வராதபடி காப்பவன் யாரோ அவன்தான் அச்சுதன். ஒரு வியாக்கியானம். அழியும் செந்தியை தழுவி அறியும் செந்தியை தழுவி அச்சுதன் என்னும் மெய் வேவாள் அப்படின்றார் நம்மாழ்வார். பராங்குச நாயகி பெருமாளையே நினைச்சிட்டு இருக்காள், நம்மாழ்வார் நாயகியா மாறிட்டார் பராங்குச நாயகி. இந்த பராங்குச நாயகி என்ன பண்றா, நெருப்பு கிட்ட போய் நிற்கிறா, நெருப்பு சுடும் தெரியும் அறியும், இருந்தாலும் செந்திய அப்படியே அந்த சகசிவேல் இருக்கிற அந்த தீயை பார்த்துட்டு அது அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம். ஆலிங்கனம் பண்ணி என்ன சொல்றாவோ, அச்சுதன் அப்படின்னு சொல்றாளாம். ஆக அச்சுதன் அந்த திருநாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணத்தினால அவளை ஒன்றும் பண்ணலையா, அந்த நெருப்பு கூட சுடலையா அவளை. மெய் வேவாள், அவளுடைய மெய் சரீரமானது வேகவே இல்லை, அது வந்து சுழவே இல்லை அவளுக்கு. அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் அந்நீதம் பராங்குச நாயகி கிடைச்சுதான். அது மாத்திரமில்ல, அச்சுதா இன்னொரு அர்த்தம், தன் அடியார்களை நமந்தமர் கையிலே காட்டி கொடுக்காமல் காப்பாற்றுபவன் யாரோ அவன் அச்சுதன். தன் பக்தால யமகிங்கரால் கிட்டக்க காட்டி கொடுக்காமல் காப்பாற்றுபவன். ஆக சதாச்சாரிய சம்பந்தத்தோட சமாசிரயணம் பரண்யாசிரமம் எல்லாம் ஆயிடுத்தானா, அவளுக்கு அப்பேற்பட்ட அந்த விஷ்ணு பக்தர்கள் விஷயத்துல யமகிங்கராளுக்கு வேலையே இல்லை. ஆனா அப்படினால தன் அடியார்களை அந்த நமந்தமர் கையில காட்டி கொடுக்காம யார் ரட்சிக்கின்றானோ அவன் அச்சுதன். இது அழகா நம்மாழ்வார் சொல்றார், அயரவாங்கும் நமந்தமர்க்கு அரு நஞ்சினை அச்சுதன் தன்னை. திருவாய்மொழியில சாய்க்க, நமந்தமர்க்கு அரு நஞ்சு, ஒரு விஷம் மாதிரி அவளுக்கு, பார்த்தா பயப்படுறாவா விஷம் மாதிரி, யார் இந்த அச்சுதன் அவளுக்கு அப்படியே ஒரு பாதுகாப்பா இருக்கானே, அவளை ஒண்ணும் செய்ய முடியாதாமோ அப்படி பின்வாங்கிடுறாவா, நம்ம கிட்ட வருது இல்லவா. அப்பேற்பட்ட திருநாமம் அச்சுதான்ற திருநாமம். அச்சுதா அது மாத்திரம் இல்ல, சேத்தனர்களை தங்கள் கையில் காட்டி கொடுக்காமல் ரட்சிப்பதற்காக அவர்களோடு ஒருவனாக தானும் தோன்றுகிறான். அவன் யாரோ அவன்தான் அச்சுதன். தேவகி தன் வயிற்றுல அத்தத்தின் பத்தா நாள் தோன்றிய அச்சுதன்றார் பெரியாழ்வார். தேவகிதன் வயிற்றில் அத்தத்தின் பத்தா நாள் தோன்றிய அச்சுதன். அத்தத்தின் பத்தா நாள், அஸ்த நட்சத்திரத்திலே பத்தாவது நட்சத்திரம் அந்த ரோஹிணி நட்சத்திரம் அல்லது சிரவண நட்சத்திரம். முன்னே பின்னோக்கி போனா மின்னோக்கி போனா ரெண்டு விதமா பார்த்தா பத்தாவது நட்சத்திரம், இது ரெண்டுல ஒன்று வரும். ஆக அந்த மாதிரி தோன்றியவன் யாருன்னா, அவன் கண்ணன் சொல்ல வேற திருநாமத்தை சொல்லல பெரியாழ்வார், அச்சுதன் சொல்றார். ஆக தன்னை ஆசிரியிக்கிற பக்தர்களோட கூட தானும் சேர்ந்து அவளோட இருக்கணும்ன்றதுக்காகவே அவரோட ஒருவனாக தான் தோன்றுகிறான். அப்படி தோன்றவன் யாரோ அவன் தான் அச்சுதன். இத பெரியாழ்வார் அந்த மாதிரி சொல்றாருன்னா, அது காரணம் விஷ்ணு புராணத்துல பராசர மகர்ஷி அதே அர்த்தத்துல ஒரு ஸ்லோகத்தை எழுதியிருக்கார். தத்தோ அகில ஜெகத் பத்ம போதாய அச்சுத பானுனா தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா. அதாவது தேவகின்ற கிழக்கு திக்கில இருந்து இந்த உலகம்ன்ற தாமரை புஷ்பம் மலருவதற்காக அச்சுதன் என்கிற ஒரு சூரியன் உதயமானான். ஆக எம்பெருமான் உதித்தான் அவதரித்தான் சொல்லச்ச அச்சுதன் தானே சொன்னார் மகர்ஷி, பராசர மகர்ஷி. ஆனபடினால தன்னை ஆசிரியிக்கின்ற பக்தாளை காப்பாற்றுவதற்காக அவளோட ஒருவனாக தானும் எவன் தோன்றுகிறானோ அவனுக்கு அச்சுதன் திருநாமம். அது மாத்திரமில்ல, அச்சுதா இன்னொரு அர்த்தம், தன்னிடம் அன்போடு இருக்கிறவாள் யார் இருக்காளோ அப்பேற்பட்ட பக்தாள், அவள் விஷயத்துல அவளை கை நழுவ விடக்கூடாது, அப்படி கை நழுவ விடாதவன் யாரோ அவன் அச்சுதன். அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து,
அவனையே நம்பின்றிருந்தாள் ஆண்டாள். அவன் நரசிம்ம அந்த உருவத்தோட ஆண்டாளுக்கு தரிசனம் தந்தான். அவன் கையை இவ பிடிச்சுண்டா, உத்தர கொத்த கையை பிடிச்சுண்டா, அவளை விடவே இல்லை கடைசி வரல அவன். ஆக கை நழுவ விடாதவன் யாரோ அவன் அச்சுதன். அது மாத்திரம் இல்ல, அச்சுதா அடியன் சொல்ற இந்த வியாக்கியானம் எல்லாம் இந்த திருமாலை வியாக்கியானத்துல இல்லவே இல்லை, அடிய அனுபவத்துல அங்கெங்கேந்து இது பண்ணி சொல்றேன். அச்சுதா, இது இந்த திருநாமமானது தேவகி அழைத்த, அதாவது திரௌபதி அழைத்த திருநாமம் இல்லையா? திரௌபதி அன்னைய தினம் அவள் சங்கசக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் அவள் சொன்ன அந்த விஷயத்த மகாபாரதம் உத்தியோக பருவாவில் இதை வர்ணிக்கிற. ஆக அவள் உத்தியோக பருவத்தில் சொன்னத சபா பருவா வரும்போது ஒரு 200-300 ஸ்லோகம்லாம் தாண்டின உடனே கிருஷ்ணன் நினைச்சு பார்க்கிறார், என்ன அன்னி தினம் திரௌபதி அச்சுதான்னு கூப்பிட்டாளே, சமயத்துக்கு அவளுக்கு நான் வந்து பக்கத்துல இருந்து உத்தாச பண்ணலையே. ரிணம் கோவிந்தேதி யதாக்கிரந்தத் கிருஷ்ணாமாம் தூரவாசினம் ரிணம் பிரவிருத்தம் இது மே ஹிருதயான் நாபசற்பதி அப்படி சொல்லலையா? ஆக அப்பேற்பட்டவன் அச்சுதன், அதாவது தன்னை யார் நம்புறாளோ ஆசிரியிக்கிறாளோ விஸ்வசிக்கிறாளோ அவளை அவன் வந்து கைவிட மாட்டான். திரௌபதி அவனையே நம்பினாள், மகாவிஸ்வாசத்தோட நம்பினாள். திரௌபதிக்கு மான சம்ரட்சணம் நடந்தது. அதே மாதிரி எம்பெருமானையே சக்கரவர்த்தி திருமகனையே நம்பினான் விபீஷணாழ்வான். அந்த விபீஷணாழ்வான ஆனையினும் ஹரிசிரேஷ்ட தத்தமஸ்ய அபயம் மயா விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம் அப்படின்னு சொல்லி, சுக்ரீவா போ, போய் அவன் அழிச்சுண்டுவா, அந்த விபீஷணன் அழிச்சுண்டுவா, அவன் என்ன அவன் அண்ணனே வந்தா கூட ராவணனே வந்தாலும் அழிச்சுண்டுவா, நான் அவளுக்கு அபயம் கொடுக்கிறேன். ஏதத்து விரதம் மம, இதான் என்னுடைய விரதம்னு சொன்னவன் ராமபிரான். ஆனபடினால தன்னை யார் ஆசிரியிக்கிறாளோ அவளை வந்து நழுவ விடாதவன், கை நழுவ விடாதவன் சர்வேஸ்வரன். ஆக ராமனும் அப்படி இருந்த அப்படினால்தான் அச்சுதன் தன்னை தயரதற்கு மகன் தன்னை அன்றி மற்றிலேன் தஞ்சமாகவே. சுவாமி நம்மாழ்வார் அந்த தசரதனுடைய குமாரன் இருக்கானே அந்த அச்சுதன், அவனை தவிர வேற யாரையா நான் நினைப்பனா, மற்ற யாரையாவது நான் பற்றுவேனா, எனக்கு மற்றவர் இன்னொருத்தர் யாரும் கிடையாது, ஒரு தெய்வம் அவன்தான். ஆக தசரதனுடைய மகன் சொல்லச்ச அந்த ராமனுடைய திருநாமத்தை சொல்லாமல் அச்சுதன் எதுக்காக சொல்ற நம்மாழ்வார்? ஆக ஆசிரிதரை கை நழுவ விடாதவன்ற அர்த்தத்தை இந்த அச்சுதன்ற திருநாமமானது கொடுக்கிறது. ஆனபடினால்தான் அச்சுதன் தன்னை தயரதற்கு மகன் தன்னை அன்றின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார், அந்த மாதிரி சாதிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அச்சுதா கஷ்டம் வரும்போது காப்பவன் யாரோ அவன் தான் அச்சுதன். இதை நம்மாழ்வார் சாதிக்கிறார். பொறுசிறை புள்ளை கடாவிய மாயனை ஆயனை பொற்சக்கரத்து அரியினை அச்சுதனை பற்றி யான் இறையேனும் இடர் இளனே. அதாவது கருடாழ்வார் மீது ஆரோகணித்து, அதாவது கருடனை வாகனமாக கொண்டு விளங்குகின்ற அத்தி ஆச்சரியமான திவ்ய சேஷ்டிதங்களை உடையவன், அவன் ஆயனாக கோபாலனாக அவதாரம் பண்ணவன், சக்கரத்தாழ்வார கையில வச்சிருக்கிறவன், ரிசும்மாவதாரம் செய்தவன், அப்பேற்பட்ட அந்த அச்சுதன் இருக்கானே, அந்த அச்சுதனை நான் வந்து சதா நினைச்சிருக்கேன். அவன் நினைச்சிருக்கிற எனக்கு ஏதாவது கஷ்டம் வருமா? கஷ்டமே வராது. ஆக கஷ்டம் வரும்போது காப்பவன் அச்சுதன் அப்படின்றத இந்த அச்சுதன் என்கிற திருநாமம் நமக்கு விளக்க வந்ததுன்றத நம்மாழ்வார் அழகாக பாசுரமிட்டார். அது மாத்திரமில்ல, அச்சுதா என்னாயம் பகவான் பிரம்மா ஜானாதி பரமம் பதம் தன்னதாஸ்ம ஜெகத்தாம தவ சர்வகதாச்சியுத. தேவர்கள்லாம் தேவதைகள்லாம் சொல்றா, அதாவது அதாவது நான்முக அதாவது பிரம்மதேவன் அந்த எம்பெருமானை பத்தி பரமாத்மாவை பத்தி இன்னும் சரியா புரிஞ்சுக்க முடியல. அவன் எப்பேற்பட்டவன், உணர்வாரார் உன் பெருமை ஊழிதோர் ஊழி உணர்வாரார் உன்னுருவம் தன்னைன்னு பிரம்மதேவனே பிரம்மாவே இன்னும் அவனை பத்தி தெரிஞ்சுக்க முடியல. ஆக அவன் எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கக்கூடிய தத்துவம் அவன் தான் அச்சுதன். தவ சர்வகத அச்சுதன்னு
அந்த அச்சுத நாமத்துக்கு தேவதைகள் அந்த மாதிரி ஒரு விளக்கத்தை சொன்னார்கள். இது புராண ஸ்லோகம். அதே மாதிரி சர்வேச சர்வ பூதாத்மன் சர்வ சர்வாஸ்ரய அச்சுத அப்படின்றார் பிரம்மா. எல்லாருக்கும் ஈசனாக தலைவனாக இருக்காய், தெய்வமாக இருக்காய், எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்காய், எல்லாரையும் ஆசிரயிச்சிருக்காய் அச்சுதனே அப்படின்னு பிரம்மா பெருமாளை கூப்பிடுறாராம். அது மாத்திரம் இல்ல, பிரகலாதாழ்வான் அவலோகன தானேன பூயோமாம் பாலைய அச்சுத. பெருமாளே, எம்பெருமானின் நிசும்மா, நான் உன்னை தரிசிச்சேன், உன்னுடைய திவ்யமான கடாட்சத்தினால என்ன குளிர கடாட்சித்து அச்சுதா என்னி என்னை காப்பாத்தனும் அப்படி பிரகலாதாழ்வான் பெருமாளை நிசும்மன அச்சுதான்னு கூப்பிட்டான். தொத்பிரசாதாத்மயாச்சுத, கர்மயோக ஞானயோக பக்தியோக பிரபத்தி சாஸ்திரங்களை எல்லாம் பூர்த்தியாக கீதாச்சாரியன் மூலமாக கிருஷ்ணன் மூலமாக அறிஞ்ச அர்ஜுனன் கடைசியில் என்ன சொன்னான், நஷ்டோ மோகா ஸ்மிருதிர் லப்தா தொத் பிரசாதாத் மயா அச்சுத, என்னுடைய மதி கலக்கம் எல்லாம் தீர்ந்து போயிடுத்து, எனக்கு நல்ல ஞானம் ஏற்பட்டு கொடுத்து அச்சுதா எனக்கு எல்லாம் ஏற்பட்டதுன்றான். அச்சுத நாமத்தை தான் அர்ஜுனன் கடைசியில கீதையினுடைய 18வது அத்தியாயத்தில் அதை சொல்றான். ஹதவீரியோ ஹதவிஷோ தமிதோகம் த்வயாச்சுத. காளியன் கடைசியில தன்னை ஒண்ணு அதாவது சம்ஹாரம் பண்ணாமல் எம்பெருமான் ரட்சிக்கிறான் தெரிஞ்சுண்டு உடனே அச்சுதான்னு பிரார்த்தனை பண்றான் கிருஷ்ணனை பார்த்து. காளியன், என்னுடைய விஷத்தெல்லாம் நான் கக்கிட்டேன்மே, விஷயம் என்கிட்ட விஷம் ஒண்ணும் இல்ல, வந்து நான் என்னுடைய வீரமெல்லாம் அடங்கி போயிடுத்து அச்சுதா, என்னுடைய கொட்டம் அடங்கிடுத்துன்னு சொல்லி சொல்லச்சு அச்சுதான் தான் கூப்பிடுறான் காளியன். அப்பேற்பட்ட திருநாமம் அச்சுதான்ற திருநாமம். அது மாத்திரம் இல்ல, அச்சுதா நச்சியவதே இத்தி அச்சுதா, அதாவது அழிவில்லாதவன் எவனோ அவன் அச்சுதன் அழைக்கப்படுகிறான். சிவனோத்பத்தி யுக்தேஷு பிரம்மேந்திர வருணாதிஷு யஸ்மான் நச்சியவசே ஸ்தானாத் தஸ்மாத் சங்கீர்த்தியசே அச்சுதா. ஆக ஒரு லோக, அதாவது உன்னுடைய உற்பத்தி, ஒரு வஸ்துனுடைய உற்பத்தி, அதே மாதிரி அதனுடைய ரட்சணம், அதே மாதிரி அதனுடைய அழிவு, இந்த மாதிரி எல்லாம் வஸ்துக்களுக்கு ஏற்படும். ஆனால் எதுவுமே அந்த மாதிரி ஏற்படாமல் அழிவே இல்லாமல் யார் இருக்கானோ, எஸ்மாத் நச்சியவசே ஸ்தானாத் தஸ்மாத் சங்கீர்த்தியசே அச்சுதா, உன்னுடைய ஸ்தானத்திலிருந்து எப்பவுமே நழுவாதவன் அழிவில்லாதவன் ஆனபடினாலும் நீ அச்சுதன் என்று அழைக்கப்படுகிறாயின்னு ஒரு புராண ஸ்லோகம் இருக்கு. அச்சுதா அது மாத்திரம் இல்ல, ஜாயத்தே அஸ்தி வர்த்ததே பரிணமத்தே அபக்ஷீயத்தே வினஸ்யத்தின்னு ஷட்பாவங்கள்னு சாஸ்திரங்கள்ல வேதாந்தத்தை சொல்ற. ஆக ஒரு வஸ்து உண்டாடுறது, அது இருக்கு, அது விருத்தி அடையிறது, இன்னும் ஒரு பரிமாணத்தை அது ஒரு மாறுதல் அடையிறது, கொஞ்சம் கொஞ்சமா அது க்ஷீணிச்சுனே வருது, கடைசியில நாசமா போயிடுறது. இப்படி ஆறு விதமான ஷட்பாவம் சொல்லுவார். இந்த ஆறு விதமான விகாரங்கள் ஏற்படுறது சொல்ற, ஒரு வஸ்து தோன்றினா அந்த வஸ்துவுக்கு. அப்பேற்பட்ட ஷட்பாவ விகார ரஹிதத்வாத் அச்சுதா அப்படின்னு சங்கர பாஷ்யத்துல சங்கர பகவத்பாதர் சொல்றார். ஆக அப்பேற்பட்ட திருநாமம் அச்சுதான்ற திருநாமம். அச்சுதா அது மாத்திரம் இல்ல, அழியாத புகழை உடையவன் யாரோ அவனுக்கு அச்சுதன் பேரு. அச்சுதன் அனந்த கீர்த்தி, திருமழி ஆழ்வார் சொல்றார், அச்சுதன்னாலே அவன் அனந்த கீர்த்தி உள்ளவனாச்சே, புகழ் உடையவனாச்சே. நம்மாழ்வாரும் ஆர்ந்த புகழ் அச்சுதன் அப்படின்றார். ஆக கீர்த்தி உடையவன், புகழ் உடையவன் அச்சுதன். அது மாத்திரமில்ல, அச்சுதா அழிவே இல்லாதவன். ஆக இதுக்கு முன்னாடி பச்சைமா மலை போல், பச்சைமா மலை போல் மேனின்னு மலையை சொன்னோம், பவள வாயின்னு சொன்னோம், அதே மாதிரி கமலச்செங்கன்னு தாமரை மாதிரி கண்ணு சொன்னோம். ஆக மலை, அந்த பவளம், அந்த தாமரை, இதெல்லாம் நாள் செல்ல செல்ல அழிஞ்சு போயிடும். ஆக அது அழிஞ்சு போயிடும். ஆனா எம்பெருமான் அப்படி அப்பேற்பட்ட தத்துவம் இல்லை. ஆகவே அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக்க ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவேன்னு சஹஸ்நாமாத்தியாயத்தில் சொன்ன மாதிரி அவன் எந்த விதமான விகாரமும் மாறுபாடும் அடையாதவன், நித்தியமாக இருக்கக்கூடியவன். அது மாத்திரம் இல்ல, அச்சுதா நியாவயதி இத்தி அச்சுதா அப்படின்னு சொல்லி இந்த அழகிலே அகப்பட்டவர்களை ஒரு நாளும் தன்னிடமிருந்து நழுவ விடாதவன் யாரோ அவன் அச்சுதன். இவ்வளவு அர்த்தங்கள் அச்சுதான்றதுக்கு இருக்கு.
அப்பேற்பட்ட நாமம் அச்சுதா. தொண்டர்புடி ஆழ்வார் கூப்பிடுறார், அச்சுதா அமரரேரே. அது மாத்திரமில்ல, நித்திய சூரிகளுக்கெல்லாம் நிர்வாகக்கனே, அமரர்னா மரணம் இல்லாதவாள், நித்திய சூரிகள் அவளை நடத்துபவனே, அவளுக்கு நிர்வாகக்கனாக இருக்கக்கூடியவனே. ஆக இந்த எம்பெருமானுடைய இந்த திவ்ய அழகு இருக்க, இந்த அழகை சதா தரிசனம் பண்ணுகின்ற போக்தாக்கள் அவாதான். சதா பசியந்தி சூரயா திவி வச்சுரா ததம் தத் விப்ராசோ விபண்யவோ ஜாகிருவாகும் சசமிந்ததே விஷ்ணோர் யத் பரமம் பதம்னு வேதத்துல சொன்ன மாதிரி சதா தரிசனம் பண்ணும் அந்த போக்தாக்களை எல்லாம் இங்க அமரர்னு சொல்லி அவளுக்கு நிர்வாகக்கனேன்னு சொல்றார். நித்திய சூரிகள்லாம் காலமெல்லாம் அனுபவித்தாலும் அவர்களாலும் எல்லை காண முடியாதவனாக சர்வேஸ்வரன் விளங்குகிறான். இதை ஏறுன்ற பதத்தினால, அமரர் ஏரே ஏறுன்னா தலைவன் அர்த்தம், அந்த சொல்லினால சொல்றார். அயர் வரும் அமரர்கள் அதிபதியவனவன்னு நம்மாழ்வாரும் இதே அர்த்தத்துல பாசுரம் அந்த முதல் திருவாய் மொழி முதல்ல அதை அருளி செஞ்சார். அது மாத்திரமில்ல, அமரரேரே துவம்சேவிதம் ஜலச்ச சக்கர கதாசி சாங்கைஹி தாட்சியேன சைன்யபதினா அனுச்சரைஸ்தானியைஹி தேவ்யாஸ்ரீயா சக வசந்தமனந்த போகே புஞ்சீய சாஞ்சரி ரசங்குச்சி தாட்சி பட்சுமா. சிவைகுண்ட ஸ்தவத்துல குரத்தாழ்வான் அழகாக அனுபவிக்கிறார். அவர் சொன்ன மாதிரி பஞ்சாயுதங்களாலும் கருடாழ்வாராலும் சேனை முதலியாராலும் இதேபோல் நித்திய சூரிகளாலும் எப்பொழுதும் தொழப்படுபவன் அந்த வைகுண்டாதிபதி. அவன் பெரிய பிராட்டியாரோட கூடினவனாக விளங்குகிறான். ஆக அப்பேற்பட்ட எம்பெருமானே உன்னை கண் இமைக்காமல் கைகூப்பிக் கொண்டு சதா அனுபவிக்க வேணும்னு பிரார்த்திக்கிறார் கூரத்தாழ்வான். அப்பேற்பட்ட அமரரேரே நித்யாதீதோ ஜெகதாதா நித்ய யுக்தைஷ்ச சேவிதா நித்ய முக்தைஷ்ச சேவிதா பத்தாஞ்சலி புடைர் ஹிருஷ்டைஹி நிர்மலைஹி நிருபத்ரவைஹி சதுர்புஜா சியாமலங்கா ஸ்ரீபூம்யாம் சக நீலயா அப்படின்னு விஸ்வக்சேன சம்ஹிதையில ஸ்லோகம் இருக்கு. அதாவது எம்பெருமான் நித்தியர்கள் முக்தர்கள் முக்தாத்மாக்களோடு புடை சூழப்பட்டவனாய் அங்க சிவைகுண்டத்தில் எழுந்தொழியிருக்கிறான். சதுர்புஜ ஹஸ்தனாக ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோடு விளங்குகிறான் அப்படின்னு விஸ்வக்சேன சம்ஹிதை சொல்லிருக்கு. அத இந்த ஸ்லோகங்களை சுவாமி தேசிகன் ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்துல எடுத்து அருளி செஞ்சிருக்கார். அதே மாதிரி விளங்கக்கூடிய அந்த எம்பெருமானை அந்த அவன் அமரவேறு நித்திய சூரிகளுக்கெல்லாம் நிர்வாகன்னு சொன்னா நம்மள மாதிரி இருக்கவெல்லாம் சேவிக்க முடியுமான்னு அந்த எம்பெருமானை எளியவர்கள்லாம் வணங்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதற்கு விடை சொல்றார் தொண்டைப்புடி ஆழ்வார். ஆயரதம் கொழுந்தே அப்படின்றார். அதாவது மேன்மைக்கு அவனுடைய பரத்துவத்துக்கு எல்லையானவர்களுக்கு அவளை நியமனம் பண்ணக்கூடியவனாக நிர்வாகம் பண்ணக்கூடியவனாக நித்திய சூரிகளுக்கு தலைவனாக அவன் இருக்க மாதிரி தாழ்வுக்கு எல்லையான அந்த இடையர்கள் இருக்காளே அவளுக்கும் அந்த பசுக்களுக்கும் அப்படியே அவன் சுலபனாக இருந்து தன்னுடைய சௌலபியத்தை காமிச்சுண்டான். ஆக ஆயரதம் கொழுந்தே அப்படின்றார். ஆக வடிவழகு அவனுடைய அந்த கமலச்சங்கன், அவனுடைய மேன்மை அமரரேரே என்ற மேன்மை, அவருடைய நீர்மை ஆயரதம் கொழுந்தே என்ற நீர்மை, இது மொத்தம் மூணையும் சேர்த்து ஒரு மூணு கரிகாய ஒன்னா சேர்த்து இதோ ஒரு கூட்டு தயார் பண்ண மாதிரி ஒரு பசுங்கூட்டாய் இது இந்த பரதத்துவம் இருக்குன்னு பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமா சொல்ற. ஆயரதம் கொழுந்தே என்றும் அச்சுதா அமரரேரே ஆயரதம் கொழுந்தே அப்படின்ற திருநாமங்களால் சொல்லப்படக்கூடிய இந்த குணங்களை எல்லாம் நாம் அப்படியே அனுபவிச்சு அப்படி அனுபவிச்சதுனால அதனாலதான் இந்த இனிமை பிறந்ததா அப்படின்னா இந்த திருநாமங்களை சொன்ன மாத்திரத்தினால வந்த இனிமை இது அப்படின்ற தொண்டைப்புடி ஆழ்வார். இச்சுவை தவிர யான் போய் இச்சுவை தவிர இந்த ரசத்தை விட்டுட்டு என்ன மொத்தம் ஆறு அம்சம் சொன்னாங்க. பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேரே ஆயரதம் கொழுந்தேன்னு ஆறு. அதாவது ஷட்ரசோபேதமான ஒரு விருந்து அறுசுவை உண்டில் சொல்வார். அறுசுவை உண்டி அந்த மாதிரி ஆறு சுவையோடு கூடின இந்த விஷயத்தை இந்த ரசத்தை சொன்னபடினால இதை பெற்றிருக்கும் போது வேறு சுவை இருக்குமிடம் தேடி போகணுமா. இச்சுவை தவிர யான் அடியேன் நான் ஆழ்வார் தொண்டைப்புடி ஆழ்வார்.
இந்த திருநாமத்தை சொல்லுவதற்கு தகுதி பெற்றிருக்கிற நான். யான் பரமபதத்திற்கு சென்று அனுபவிக்கும் வரையில் காலதாமத்தை பொறாத அந்த துடிப்பை உடைய நான் யான் அப்படின்னு சொல்றார். போய் போய் அங்க போய், எங்க என்ன கோயிலுக்கு, ஸ்ரீரங்கத்துக்கு அங்க போய், அதுக்கு ரொம்ப தூரம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போக வேண்டாம், நம்ம கிட்டக்க இருக்கிற ஸ்ரீரங்கம். ஆக அனித்தாய் கிட்டக்க இருக்கிறபடினால நெடுங்கை நீட்டான, அதாவது நெடுந்தூரத்தில் இருக்கிற அந்த தூரம் எல்லாம் போக வேண்டாம், இந்த கிட்டக்க பெருமாள் இருக்கார் கோயில் சம்பிரதாயத்தை சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கு அங்க போய் நான் வந்து பெருமாளை சேவிச்சிருக்கலாமே, இந்த நாமங்களை சொல்லி சேவிச்சிருக்கலாமே, அப்பேற்பட்ட சுவைய அனுபவிக்கிற எனக்கு இந்திரலோகம் ஆளும். இந்திரலோகம் நிரவதிக ஐஸ்வர்ய யுக்தன், நிரவதிகமான ஐஸ்வர்யத்தோடு கூடின அந்த பரமபதநாதன் இருக்கக்கூடிய அந்த லோகம். என்ன இந்திரலோகம்னா, இந்திரன் இருக்கக்கூடிய லோகம்னு அர்த்தம் இல்லைங்க. நம் பூர்வாச்சாரியெல்லாம் இந்திரலோகம்னா சாட்சாத்து பரமபதத்தையே சொல்றா. ஏன்னா இதி பரமைஸ்வரியேன்னு சம்ஸ்கிருத வியாக்கரண சாஸ்திரத்துல ஒரு வர்பு கிரியாபதம் இருக்கு. ஆக அந்த ஐஸ்வர்யம், பரமைஸ்வரியம் எம்பெருமானுக்கு இருக்கு. நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டும் ஐஸ்வர்யம். அதோடு கூடின பரமாத்மா தான் இந்திரன்ற சொல்லால சொல்லப்படுறான். ஆக இந்திரலோகம்னா பரமபதம்னு அர்த்தம். பிரம்மா இந்திரன் முதலான சொற்கள் நேராகவோ அல்லது அந்தந்த தெய்வங்களுக்கு அந்தரியாமையாக இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலேயோ சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனை, அந்த பரமாத்மாவை தான் குறிக்கும்னு நம்ம வேதாந்தம் சொல்றது, விசிஷ்டாத்வைத வேதாந்தம் சொல்றது. அந்த பிரக்கிரிய அந்த வழிய பின்பற்றி ஆழ்வார் இங்க சொல்றார். இந்திரலோகம் ஆளும் ஆண்மின்கள் வானகம்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாயு மொழியில அருளி செஞ்ச மாதிரி பரமபதத்தை எம்பெருமான் நித்தியர்கள் முக்தாத்மாக்கள் அவ அனுபவிக்கிறான்னு விட்ட மாதிரி வச்சிருக்கான். ஆகவே அவ அந்த சிவைகுண்டத்தை அவ ஆண்டு கொண்டிருக்கிறார்களாம். சிவைகுண்டத்தை ஆள்பவர்கள் நித்தியாத்மாக்களும் நித்தியர்களும் முக்தாத்மாக்களும். ஆக ஆளும் அச்சுவை இச்சுவை அச்சுவை, அது சுத்தி சித்தமான அந்த சுவை, அதாவது வேதங்கள்லாம் சிவைகுண்டத்தை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றன. அப்பேற்பட்ட சுவை மிகுந்தது சிவைகுண்டம். இச்சுவை, இது இந்த சுவை ஸ்ரீரங்க சேர்ந்த அந்த கொள்ளிடத்துல தீர்த்தாமாடுறது, பெருமாளை சேவிக்கிறது, அந்த பிரத்யட்ச சித்தமாக கண்ணுக்கு நேர பார்க்கிறோம் இந்த சுவை, அது சிவைகுண்டம் என்பது கேட்டார்வாய் கேட்டுப்போம். அது சொன்னா பெரியவாள்லாம் சொல்லிருக்கா பூர்வாச்சாரியால், அதை கேட்டு கேட்டு நான் ஓஹோ அப்படி இருக்கா நாம் நினைச்சுக்கிறோம் அந்த அளவுக்கே. ஆனால் இது கைப்பட்டது நமக்கு, நாம் கண்ணுக்கு நேர நமக்கு திவி தேசங்கள்லாம் இருக்கு, பெருமாள் எழுதியிருக்கார் ஸ்ரீரங்கத்துல, நாம் சுலபமா சேவிக்கலாம். ஆகவேதான் திருமங்கையாழ்வார் சிறிய திருமடல்ல ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே அப்படின்னு சொல்றார். அதாவது எளிதில் கிடைக்கக்கூடிய அந்த முயலை விட்டுட்டு காக்கை பின்னாடி போன காக்கையை பிடிச்சுக்க முடியுமா? காக்கை மாதிரி பரமபதம், முயல் மாதிரி திவி தேசங்கள், அச்சாவதார பெருமாள்கள், அது அழகா சாய்க்கிறார். ஆக அச்சுவை பெரிணும் வேண்டேன், அது கிடைச்சாலும் வேண்டாம் எனக்கு, நித்திய சூரிகள் சதா தரிசனம் பண்ணுகிற அந்த சுவைக்கு பெருமை அதிகம் இருந்தால் அது வானான்ற இவர். அந்த நித்திய சூரிகள் சதா தரிசனம் பண்ணுகிற அந்த சுவை, அதனுடைய பெருமை எப்பேற்பட்டதுன்னா, விஷ்ணு புராணத்துல நிரஸ்தாதிசயாஹ்லாத சுகபாவைக லட்சணா பேஷஜம் பகவத் பிராப்தி ஏகாந்தாத்தியந்த கீமதா, அதாவது தனக்கு மேல் இல்லாத ஆனந்த ரூபமாக இருப்பதும், சுகமாக இருக்கையே அடையாளமாக உடையதும், துக்கமே இல்லாததுமான முடிவு இல்லாததுமான அந்த பகவத் பிராப்தியே தாபத்ரயத்துக்கு மருந்தாக எண்ணப்படுகிறதுன்னு விஷ்ணு புராணம் சொல்றது. ஆகவே அச்சுவை தாழ்ந்ததுன்னு சொல்லல, அச்சுவை பெரிணும் வேண்டேன்ற அழுவர். சிவைகுண்டத்தை அவர் மட்டம் தட்டில்ல, அந்த சுவை தாழ்ந்ததுன்னு சொல்லல, இருந்தா எனக்கு வானான்றார். அச்சுவை பெரிணும் வேண்டேன்ட்டவர். ஏன்னா பூர்வாச்சாரியார் சொன்னா, பால் கைக்கும் புளிக்கும் எண்ணிலன்றோ பிணங்க வேண்டுவது, அதுதான் வேண்டா என்பாரை செய்யலாவது இல்லையே அப்படின்னா. அதாவது பால் கசக்கும் பால் புளிக்கும்னு அப்படி சொல்லி யாராவது சொன்னான்னா, பாலை கொண்டு நீட்ட பால் சாப்பிடு, கொண்டு ஒரு டம்ளர் இருக்க பாலை கொண்டு கொடுத்தா எனக்கு வேண்டாம் பால் கசக்கும் பால் புளிக்கும்னு சொன்னா, இல்லடா பால் கசக்காது பால் புளிக்காது சொல்லலாம், பாலே வேணாம்னு சொல்லவா கிட்ட என்ன சொல்ல முடியும்?
பால் கசக்கும் சொல்லவங்கிட்ட பால் கசக்காது, சர்க்கரை எல்லாம் போட்டிருக்க திதிப்பா இருக்கும் சொல்லலாம், பாலே வேண்டான்றவங்கிட்ட என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பூர்வாச்சாரியால் தொண்டைப்புடி ஆழ்வார் நிலைமை. பாலே வேண்டாம்ன்ற மாதிரி எனக்கு அந்த அந்த அச்சுவை வேண்டாம், இந்த சுவையே போரும். இது எப்படி இருக்குன்னா, திருவடி அனுமன் அந்த பாவோன் அந்யத்திர கச்சதின்னு சொன்னார். சக்கரவர்த்தி திருமகன் அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு அயோத்தியில் இருக்க அத்தனை பேருக்கும் மோட்சத்தை கொடுத்துட்டு எதிரே இருந்த அனுமாரை பார்த்து, அனுமனே நீயும் வந்துரு என்னோடன்னு கூப்பிட்டார். நான் வரலேன்னு அருவர். ஏன் கேட்டார் பெருமாள். இல்லை இல்லை, இதே மாதிரி கோதண்டராமனாக நீ இருப்பேர் ஸ்ரீவைகுண்டத்தில் என்னார். அப்படி இருக்க மாட்டேன் நான், பரவாசு தேவனாக சதுர்புஜத்தோடு நான் இருப்பேன். அப்படின்னா எனக்கு வேண்டாம், நான் இந்த லோகத்திலே இருந்துடுறேன் பூலோகத்திலேயே. ஏன்னா உன்னை நான் வந்து என்னுடைய மனமாகிய அந்த மார்வம்ன்ற அந்த கோயிலில், என்னுடைய மார்பாகிய கோயிலில் கொதண்ட பாணியாக நான் பிரதிஷ்டை பண்ணிட்டேன், அதையே நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா நான் எனக்கு மாண்டாம். ஆக ஸ்னேகோமே பரமோராஜன் பொய் நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷ நியதா வீர பாவோன் அந்யத்திர கச்சத்தின்னு ஆஞ்சநேயன் சொன்ன மாதிரி இங்க தொண்டைப்புடியாழ்வார் நிலைமையும் அனுமார் மாதிரியே இருக்கு. ஆக பரமபதம் வேண்டாம்னு சொல்லலாம்படி இந்த கோயிலுக்கு அப்பேற்பட்ட சிறப்பு என்ன இருக்கு ஸ்ரீரங்கத்துக்கு அப்படின்னு கேள்வி கேட்டு, அரங்கமான கருளானே, ஆகா எப்பேற்பட்ட க்ஷேத்திரம், பரமபதத்திலே அனுபவத்தை விட்டு இவ்வழகையும் இந்த சீலத்தையும் இங்குள்ளார் அனுபவிக்கணும்னுக்காக தாழ்ந்தவர்களுக்கு முகம் காட்ட அரங்கநகர் அப்பனாக தன் எளிமையை காட்டிக்கொண்டு எம்பெருமான் அந்த தெற்கு திசையை நோக்கி அப்படி சயனி சென்றிருக்கானே ஸ்ரீரங்கநாதன். இந்த எளிமையை அனுபவிக்க அங்குள்ளார்கள் இங்கே அவ மேலே இருக்குவாளே கீழே வரும்போது என்னை அங்கே கொண்டு போக நினைக்கலாமா அப்படின்னு கேட்கிறார் தொண்டை புயாழ்வார். இங்கே இருந்து திருநாமத்தை அனுபவிக்கும் அந்த இனிமைக்கு பரமபத அனுபவமும் சதிருசம் இல்லை அப்படின்னு சொல்லலாம்படியாக, தமக்கு இந்த திருநாமம் இருக்க இந்த திருநாமம் எப்படி என்ன நான் ரசிக்கும்படி பண்றது, நான் எப்படி ரசிச்சுருக்கேன் இந்த திருநாமத்தை சொல்லி சொல்லி, ஆக அந்த ரசித்த தன்மையையும் இந்த பாட்டினால ஆழ்வார் தொண்டைப்படி ஆழ்வார் அழகா சொன்னார். ஆக திருநாமத்தில் ஈடுபட்டபடியை அழகா சொன்னார். சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்தில் சத்தியபிரத க்ஷேத்திரம் காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாளுடைய சேவையை இழக்க விரும்பாமல் வைகுண்ட வாசேபி நமேபிலாஷா நிரந்தரம் நிர்விசத ஸ்துதியம்னு அந்த ஸ்லோகத்தில் ஆச்சரியமாக தேவப்பெருமாள் சேவையை விட்டுட்டு நான் போகணுமா, நான் இங்கே இருந்துடுறேனே, வைகுண்ட வாசேபி நமேபிலாஷா அப்படின்னு சுவாமி தேசிகன் அந்த மாதிரி வைகுண்ட வாசத்திலையும் எனக்கு அபிப்பிராயம் இல்லை நான் இங்கேயே இருக்கேன்னு சுவாமி தேசிகன் ஆசைப்பட்டாருன்னா அதுக்கு காரணம் தொண்டைப்புடியாழ்வார் மாதிரி இவாள்லாம் சொன்ன இந்த பாசுரங்கள். அதை மனசுல வச்சுட்டு தான் சுவாமி தேசிகனும் அதே வழியில் ஆழ்வார் போன வழியில சாதிக்கிறார். அப்பேற்பட்ட ரொம்ப உயர்ந்த சிறப்பு மிகுந்த இந்த பச்சை மாமலை போல் மேனின்ற பாசுரார்த்தத்தை நாம் அனுபவிச்சோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தொண்டடிப்புடியாழ்வார் திருவடிகளே சரணம்.